Hi friends, welcome to MSC videos. India மற்றும் ஸ்ரீலங்கா மோதக்கூடிய இரண்டாவது T20 போட்டி இன்னைக்கு தரம்சாலால இருந்து வர போகுது. முதல் T20 போட்டில எந்த விதமான சுவாரஸ்யமும் இல்ல. ஸ்ரீலங்கா ஒட்டுமொத்தமா இந்தியாக்கு எந்த விதமான டஃப் ஃபைட்டுமே கொடுக்கல. ஈஸியாவே இந்தியா வின் பண்ணிட்டாங்க. பட் இருந்தாலும் அட்டகாசமான பெர்ஃபார்மன்ஸை கொடுத்தாரு இஷான் கிஷன். ஸோ பவுலிங்லேயுமே சிறப்பாக செயல்பட்டாங்க அப்படின்னா சொல்லணும். வெங்கடேஷ்யர், தீபக் கூடா அந்த மாதிரி நிறைய பிளேயர்ஸை ரோஹித் சர்மா ட்ரை பண்ணார். இன்றைக்கி செகண்ட் T20 ஏதாவது சேஞ்சஸ் நடக்குமா, ஸ்ரீலங்கா பவுன்ஸ் பேக் பண்ணுவாங்களா அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அது போக நீங்கள் ஃபேண்டசி விளையாட்டதாக இருந்தால் அதுக்கான டிப்ஸும் இந்த வீடியோவில் உங்களுக்கு கிடைக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோ ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி முக்கியமான ஒரு இன்ஃபர்மேஷன், ஃபேண்டசி அப்படிங்கிறதுல நிறைய ரிஸ்க் இருக்குது. உங்களோட ஓன் ரெஸ்பான்சிபிலிட்டியை உணர்ந்து விளையாடுங்க. ஃபேண்டசியை ஒரு வருமானம் ஈட்டக்கூடிய ஒரு விஷயமாக பார்க்க வேண்டாம். ஜஸ்ட் ஒரு என்டர்டெயின்மெண்ட் பர்பஸ்க்காக மட்டுமே யூஸ் பண்ணுங்கள், அதுதான் நல்லது. இதுதான் என் சைட்லேருந்து வரக்கூடிய உங்களுக்கு ஒரு அட்வைஸ். மேட்ச் ஒன்றில் என்ன நடந்தது நமக்கு நல்லாவே தெரியும். இந்தியா ஃபஸ்ட் பேட்டிங் முடிச்சு 199 ரனுக்கு 2 விக்கெட். இஷான் கிஷன், ரோஹித் சர்மா, அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா ஸ்ரேயஸ் ஐயர் எல்லாருமே அட்டகாசமான பெர்ஃபார்மன்ஸை கொடுத்தாங்க. இன்று பிளே ஸ்ரீலங்கா எந்த விதமான டஃப் ஃபைட்டுமே இல்லாமல் 137 ரன், 6 விக்கெட் இழப்புக்கு அடிச்சிருந்தாங்க. இந்தியா 62 ரன் கேஸில் வெற்றி. தொடர்ந்து இந்தியா 10th T20 வெற்றியை பதிவு செய்கிறாங்க தொடர்ச்சியாக. உலகக்கோப்பையில் ஒரு மோசமான தோல்விக்கு அப்புறமா வரிசையாக இந்த இதுவும் நடந்துக்கிட்டு இருக்கு. தென் பிச் ரிப்போர்ட் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். உலகத்திலே ரொம்ப அழகான கிரவுண்ட்ஸ் லிஸ்ட் எடுத்திங்க அப்படின்னா தரம்ஷாலா கண்டிப்பாக வரும். அந்த மாதிரி ஒரு கிரவுண்டில் 2 T20 போட்டிகள் நடக்க போகுது, இன்றைக்கி மற்றும் நாளைக்கு. 2015 இந்தியா இதில் ஒரு போட்டி விளையாடிருந்தாங்க. ஆனால் அது பார்த்திங்க அப்படின்னா இந்தியா 199 ரன் அடிச்சிருந்தாங்க. ரோஹித் சர்மா ஒரு அட்டகாசமான செஞ்சுரி, ஆனால் அதை சவுத் ஆஃப்ரிக்கா ரொம்பவே சிம்பிளாக சேஸ் பண்ணிட்டாங்க. அப்படிப்பட்ட ஒரு கிரவுண்டு தான் இது, ஈஸியாக சேஸ் பண்ண முடியும். நிறைய டியூ இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஹிமாச்சல பிரதேஷ் அப்படிங்கிறதுனால. ஃபாஸ்டஸ்ட் விக்கெட் தான், நல்ல சீம் பவுலர்ஸுக்கு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கும். அதே மாதிரி பேட் நல்ல பாலுக்கு வரும், அதே பேட் பண்ணுறவங்களுக்கு ரொம்ப ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும். கண்டிப்பாக டாஸ் வெல்லக்கூடிய அணி சேஸ் தான் ட்ரை பண்ணுவாங்க. ஃபஸ்ட்டு பவுலிங் போட்டு எவ்வளோ ரன்ஸு தெரிஞ்சிருச்சு அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி இன்னிங்ஸை ஃபேஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு ட்ரை பண்ணுவாங்க. அதை தான் போன முறை ஸ்ரீலங்காவும் பண்ணாங்க. பட் இருந்தாலும் ஸ்ரீலங்காவால் அதை எமர்ஜ் பண்ணி எடுக்க முடியலை. பார்க்கலாம் இன்றைக்கி நடக்க போகுது அப்படின்னு. தொடர்ந்து வீடியோ பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி எல்லா நோட்டிஃபிகேஷன்ஸையும் எனேபிள் பண்ணிக்கோங்க. ஐபிஎல் 2022 நியூ ஃபார்மட் பற்றி நம்ம சேனலில் ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம். அதை நீங்கள் இது வரைக்கும் பார்க்கல அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் அதுக்கான லிங்க் கொடுத்துருக்கேன், அதை கிளிக் பண்ணி பாருங்கள். எக்ஸைட்டிங்காக இருக்கும். ப்ராபபிள் பிளேயிங் 11 இந்தியாவில் கண்டிப்பாக சேஞ்ச் இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா இஷான் கிஷன், ரோஹித் சர்மா ஃபார்ம் நல்லா இருக்கிறாரு. சஞ்சு சாம்சன் போன முறை ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கல, இந்த முறை கண்டிப்பாக அவர் ஒன் டவுன்ஸ் கிடைக்கும். போன முறை ஸ்ரேயஸ் ஐயர் இறங்கினார். வெங்கடேஷ் ஐயர், தீபக் கூடா, வெங்கடேஷ் ஐயர் ஓரளவு நல்லா ப்ரூவ் பண்ணிட்டு தான் இருக்கிறார். தீபக் கூடா போன முறை ஒரு 3 ஓவர் பவுலிங் வேறு போட்டார், பேட்டிங் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கல. ரவீந்திர ஜடேஜா உள்ளே வந்தோடனே புஷ்பராஜ் மாதிரிலாம் செஞ்சு சூப்பர் அட்டகாசமாக பெர்ஃபார்மன்ஸை கொடுத்தாரு. ஹர்ஷல் பட்டேல் ஆஸ் யூஷுவல் கலக்கிட்டு இருக்காரு. புவனேஸ்வர் குமார், ஜஸ்மின் பும்ரா காம்பினேஷன் நல்லாயிருக்கு. சஹல் இன்றைக்கி மேக்ஸிமம் எந்த சேஞ்சஸுமே இல்லாமல் மேபி இன்னைக்கு போட்டியை வெற்றி பெறக்கூடிய பட்சத்தில் நாளைக்கு கண்டிப்பாக சில சேஞ்சஸை எதிர்பார்க்கலாம். ஷரல் தாக்கூர், அவேஷ்கான், ரவி பிஷ்னாய், மேபி மயங்க் அகர்வால் கூட ட்ரை பண்ணி பார்ப்பாங்க. ஸோ இன்றைக்கி இந்தியா இதுதான் காம்பினேஷன். ஸ்ரீலங்காவை பொறுத்த வரைக்கும் ஒரு எனக்கு என்ன என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு பெரிய டிஸ்அட்வான்டேஜ் என்ன நடந்துச்சுன்னா போடப்படும், நிசாங்கா முதல் பாலே அன்ஃபார்ச்சுனேட்டாக அவுட் ஆனார் ஒரு இன்சைட் எட்ஜில். அவர் தான் ஸ்ரீலங்காவோட முக்கியமான ஒரு கீ பிளேயர், ஆஸ்திரேலியாவில் கூட சூப்பராக விளையாண்டுட்டு வந்தார். ஸோ அவர் அப்படி அன்ஃபார்ச்சுனேட்டாக அவுட் ஆனது தான் அவங்களுக்கு ஒரு செட்பேக்காக அமைஞ்சு போச்சு. தென் காமில் மிஷ்ரா, லியங்கே, அசலங்கா நல்லா விளாண்டார். சண்டிமால் கொஞ்சம் பொறுப்பு விளையாடுனா அவருக்கு ஃபினிஷர் ரோல் கொடுத்துருக்குறாங்க. தென் கேப்டன் சனங்கா, கருணரத்னே, சமீரா, வண்டசேரி, தென் ஜெயவிக்ரமா, லஹிர் குமாரா. ஸோ மேபி ஸ்பின்னர்ஸ் யாராவது சேஞ்ச் பண்ணி பார்ப்பாங்க எப்படி நடக்க போகுது அப்படிங்கிறத. அவங்க டீம் காம்பினேஷன் பற்றி, ப்ராபபிள் பிளேயிங் 11 பற்றி நம்ம அவங்க சொன்னால் தான் நமக்கு தெரியும். ஸோ என்ன காம்பினேஷன் ட்ரை பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம். இப்போ நம்ம ஃபேண்டசிக்கான கீ பிளேயர்ஸ் யாரெல்லாம் பார்த்திங்கன்னா, விக்கெட் கீப்பர்ஸ் நீங்கள் சொல்லவே தேவையில்லை. இஷான் கிஷன் மேபி நீங்கள் ஒரு ஃபேண்டசியில் பார்த்தீங்க அப்படின்னா, அதாவது குரூப் ஃபேண்டசியில் நீங்கள் சஞ்சு சாம்சன் எடுக்கலாம். ஏன்னா இஷான் கிஷன் போன முறை நிறைய அடிச்சிருக்கிறாரு, நிறைய பேர் அவரை பிக் பண்ணுவாங்க. இந்த முறை அவங்க அடிக்காமல் சஞ்சு சாம்சன் அடித்தாங்கன்னா நீங்கள் வின் பண்ணுறதுக்கான ஒரு பாசிபிலிட்டி இருக்குது. ஹெட் டு ஹெட்டில் இஷான் கிஷன் எடுத்துக்கோங்க. மோர் தேன் ஹெட் டு ஹெட் ஒரு குரூப் மாதிரி எடுத்தீங்க அப்படின்னா சஞ்சு சாம்சன் எடுத்துக்கலாம். தினேஷ் சண்டிமால் ஒரு நல்ல ஆப்ஷன் தான், நல்ல கீயான ஒரு பிளேயர் தான். பட் ஃபார்மில் இல்லாதனால நிறைய பேர் அவரை பிக் பண்ணுறதில்ல. தினேஷ் சண்டிமால் கூட ஒரு நல்ல ஆப்ஷன். பேட்ஸ்மேனை பொறுத்த வரைக்கும் ரோஹித் சர்மா. பட் இது ஒரு இனிஷியலாக ஸ்விங் ஆகக்கூடியது. இந்தியா ஒருவேளை ஃபஸ்ட் பேட்டிங் பிடிச்சாங்கன்னா ரோஹித் சர்மா குயிக்காக அவுட் ஆகிறது கூட ஒரு சான்ஸ் இருக்குது, ஏன்னா அந்த கிரவுண்ட் அப்படி இருக்கிறதுனால. ஸோ அவர் எடுத்துக்கலாம். கிராண்ட் லீக்கை பொறுத்த வரைக்கும் இங்கே ஸ்ரேயஸ் ஐயரை பிக் பண்ணலாம். தென் நிசாங்கா நல்ல ஆப்ஷன். தென் ஓப்பனர், இன்னொரு ஓப்பனர் பார்த்திங்கன்னா மிஸ்ரா அப்படிங்கிற பிளேயர். அவர் ஒரு டீசெண்டாக டச்லாம் நல்லா தான் இருந்தது, பட் இருந்தால் அன்ஃபார்ச்சுனேட்டாக அவுட் ஆனார். தென் அசலங்கா. ஸோ 3-4 பேட்ஸ்மேன் வரைக்கும் நீங்கள் பிக் பண்ணிக்கலாம்.
ஆல்ரவுண்டர் கேட்கவே தேவையில்லை, கண்டிப்பாக ஜடேஜா இருந்தே ஆகணும். தென் சனங்கா இல்லை வெங்கடேஷ்யார், வெங்கடேஷ்யார் நல்ல ஆப்ஷன் மாதிரி தெரியுதா. கர்ணரத்னே வேணா எடுத்துக்கோங்க, பிகாஸ் கர்ணரத்னே போன முறை பெரிய லெவலில் பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்கும், பேட்டிங்கில் வந்து கடைசி கொஞ்ச நாள் விளையாடிக்கிட்டு இருந்தார், ஸோ அதனால் மேபி பாயிண்ட்ஸ் கிடச்சிருக்கலாம். பவுலிங் ஓரளவு டீசெண்டாக பண்ணக்கூடியவர் தான், பட் இந்தியன் பேட்ஸ்மென்ஸ் அவரை துவம்சம் பண்ணிட்டாங்க. பவுலர்ஸை பொறுத்த வரைக்கும் பூம்ரா அண்ட் புவி ரெண்டு பேருமே எடுக்கலாம், ஏன்னா இது தரம்சாலா பிச்சை பொறுத்த ஒருவேளை இந்தியா ஃபஸ்ட்டு ஃபாலோயிங் பவுலிங் பண்ணாங்கன்னா நீங்கள் எடுக்கலாம். சமீரா அண்ட் லஹிரி குமாரா இவங்க ரெண்டு பேருந்து யாராவது ஒருத்தெடுக்கும், ஹர்ஷல் பட்டேல் கண்டிப்பாக நீங்கள் எடுத்தாகணும். இதில் ஸ்பின் எந்த அளவுக்கு அசிஸ்ட் ஆகும்னு தெரியல, பிச்சை பார்த்துட்டு அதுக்கப்புறமா ஸ்பின்னை பிக் பண்ணுங்கள், ஏன்னா ஒருவேளை ரொம்ப ஒரு க்ரீனி பேட்சாக தான் இருந்ததுன்னா ஸ்பின் சுத்தமாக எடுபடாமல் கூட போகலாம். ஸோ நம்ம சொன்ன ஸ்டாட்ஸை யூஸ் பண்ணி டீம்ஸை நல்லா பிக் பண்ணுங்கள். இந்தியா மற்றும் ஸ்ரீலங்காவுக்கு நம்ம ஒரு ஆல் த பெஸ்ட்டு சொல்லிடலாம். ஆல் த பெஸ்ட்டு.